எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளத்துடன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கண்ணாடி கிளாஸ் தண்ணீர் போதும். நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி அதை அப்படியே உறிஞ்சிக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாரம் வாரம் நீங்கள் மறக்காமல் செஞ்சு வச்சுருவீங்க. ஒரு சிலர் வந்து நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது நல்ல மனசோடு வர்றதில்லை. ஒரு அவங்கள எப்படி இவங்க இப்படி இருக்காங்க, நம்மக்கிட்ட மட்டும் இந்த காசு வர மாட்டேங்குது, நம்மக்கிட்ட மட்டும் இந்த மாதிரிலாம் பொருள் வாங்க முடியல, இவங்க மட்டும் எப்படி இதெல்லாம் வாங்கி வைக்கிறாங்க, இவங்களுக்கு எங்கே இந்த பணம் வருது, நம்ம உழைக்கிறோம், உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு உழைக்கிறோம், அதுக்கு தான் நமக்கு ஊதியம் கிடைக்குது. யாருமே சொல்லுவாங்க உழைப்பே தெய்வம், உழைப்பவருக்கு ஊதியம் அப்படின்ற மாதிரி உழைக்கணும், உழைச்சவங்களுக்கு ஊதியம் கிடைக்கிது, நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொருளை வாங்கி நம்ம வீட்டில் வைக்கிறோம். இது வந்து அடுத்தவங்கன்னா யார், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை எதிர் வீடு பக்கத்து வீடு அந்த மாதிரி யாராவது இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறாங்க நம்ம வீட்டுக்கு வராங்கம்மா, என்னால் அந்த இது அதனால வெளியே அவங்க அப்படி வந்துட்டு போனாலே எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது உடையுதுமா, இல்லை எதனா ஒரு சண்டை பிரச்சனை, ஒரு சாமி கும்பிட முடியல, விளக்கேற்ற முடியல, விளக்கேற்றனா அன்றைக்கி வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, அது எனக்கு மறுநாள்லேருந்து விளக்கேற்ற முடியல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்ம வீட்டுக்கு கொடுக்கும். நம்ம ஹாலுக்கு தான் வருவாங்க யாராக இருந்தாலும், டக்குன்னு ரூமுக்கு பெட்ரூம்க்கெலாம் கூட்டுன்னு போகிறோன்னா ரொம்ப பழகினவங்களா ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பெட்ரூம் கூட்டுமே உட்கார வச்சு பேசுவோம். இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூட ஹாலோடு உட்கார வச்சு பேசி அமுச்சுட்டு நம்ம அப்புறமா எழுந்து போய் சமையல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போ ஹாலில் இது வச்சா போதும். இந்த கண்ணாடி டம்ளர் இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைம்மா எங்கிட்ட கண்ணாடி டம்ளர் வாங்க முடியல அப்படின்றவங்க, இல்லைம்மா இப்போத்திக்கு இல்லைம்மான்றவங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு கண்ணாடி இது சாரி ஒரு மண் பாண்டம் இருக்குங்களா, மண் பானை, சின்ன சின்னதாக இப்போ பிள்ளைங்க விளாட்றதுக்கெல்லாம் ஒரு மண் பானை இருக்குது, அந்த பானையிலையும் வைக்கலாம். இல்லை சின்னதாக ஒரு கப்பு மாதிரி இருக்குதுமா, கண்ணாடி கப்பு அப்படி அதுலேயும் வைக்கலாம், பீங்கான் கப்பு இருக்குதுமா அதுலேயும் வைக்கலாம். இதெல்லாம் என்ன ஆகும்னா இது வந்து நெகட்டிவ்ஸ் ஃபுல்லாக அது உறிஞ்சிக்கும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு வைக்கும்போது அந்த கண்ணாடி டம்ளரில் முக்கால் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி வந்து நம்ம பைப்லேருந்து வர தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல, தூய்மையான தண்ணி தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, குடிக்கிற தண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில் தூய்மையான மஞ்சத்தூள், மஞ்சள் தூளை நம்ம பூஜைக்குன்னு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மஞ்சத்தூள் எடுத்து ஒரு அரை டீஸ்பூன், சும்மா கொஞ்சம் கால் டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன், அதை போட்டுருங்க, கலர் மாறும், மஞ்சள் கலராக ஆகிடும். அது ஆன உடனே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு போடணும். அடுத்தது கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம், கண்டிப்பாக பச்சை கற்பூரம் போடணும். அப்படி பச்சை கற்பூரம் இப்போத்திக்கு நான் வாங்கலாமான்றவங்க இந்த கல்லுப்பு கூட கொஞ்சோண்டு சந்தனம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க முடிஞ்சால், இல்லைன்னா தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு, இந்த கல்லுப்பு மஞ்சத்தூள் மட்டும் கூட போதும், முடிஞ்ச அளவுக்கு பச்சை கற்பூரத்தை சேர்த்துக்கினா நல்லது. இதை வச்சுட்டு அதுக்குள்ளார ஒரு எலுமிச்சம்பழம், சின்ன சைஸாக ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதில் போடுங்க. அந்த எலுமிச்சம்பழம் உள்ளே போய் கீழே நின்றுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்களே தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் வந்து நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குது, அது மேலே மிதக்குது, மேலே வந்துடுச்சு, நான் போட்ட உடனே மேலே வந்துடுச்சுமா அப்படின்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது நம்ம வீட்டில், நீங்கள் அதிலே தெரிஞ்சுக்கலாம் நல்ல. அதனால தான் இப்போ கடைகளில் கூட பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை தண்ணியில் போட்டு வைக்கிறது, இதெல்லாம் பழைய காலத்தில் பண்ணது தான், அப்பப்போ கடைகளில் பண்ணுறது தான். அந்த அது வச்சாக்கா வீட்டுக்கு அந்த கடைக்கு வரவங்களாட்டும் அப்பா இவ்வளோ பொருள் வச்சுக்கிறாங்களே, நிறையா அவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுக்கிறாங்களே அப்படின்னு பார்க்குறவங்க கண் திருஷ்டி அது இழுத்துக்குமா, அதனால தான் வைக்கிறது நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு. அந்த மாதிரி வீட்டு ஹாலில் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு வைங்க, கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. ரெண்டாவது பண வறட்சி, எந்த நேரம் பார்த்தாலும் பண வறட்சி ஆகுது அப்படின்றவங்களுக்கு அந்த பண வறட்சியே இருக்காது வீட்டில், நல்ல ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டில் பரவுறதை கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க. நல்ல ஒரு சில விஷயங்களை மாற்றி மாற்றி அமைச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம, ஒரு சில விஷயங்கள் இது எனக்கு செட் ஆகலையா சரி இது வேண்டாம் வேறு எதாவது பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன். நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன்.